ஹை ஹலோ, வெல்கம். இது நம்ம சேனல் கனெக்ட் ஆகல. நான் உங்கள் கௌதம். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்கும் வியூவர்ஸாக நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நினச்சாலே இன்னைக்கு ஒரு ஆடு பார்த்தேன். அது என்னடா அப்படின்னா, சாரி துனியா கே வைஜானிக் வேக்சின் ஢ூண்டனே மே லகே ஹேன் வைரஸ் சே பச்னே கே லியே, தப் தக் வைரஸ் சே லட்தே ரஹியே. இந்த ஆடில் என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டால், லைஃப் பாய் இல்லைனா வேறு சோப் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த டாக்டர் சொல்லியிருப்பாரு. இது சமூக நலன்கருதி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி இருந்தாலும் டவுட் வந்துச்சு. ஒரு எம்என்சி கம்பெனி எப்படி அப்படி இவ்வளோ நல்லவனா இருக்கானே, அதை தேடி போனதன் விளைவாக வந்தது தான் இந்த வீடியோ. நீ நானும் ஒன்று, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு, ஹமாம லைஃப் ஆகி ஒன்று ரின்னு பை பண்ணு, அக்கா கடையில் நின்று வாங்கி பாரு நின்று. என்னடா நீ சொல்கிறதுக்கும் இந்த வீடியோவுக்கும் கனெக்டே ஆகலை அப்படின்னா, கனெக்ஷன் இருக்குது. ஹமாம லைஃப் ஆகியும் ஒன்றா, ரின்னும் சர்ஃபும் ஒன்றா, கிளீனிக்கும் சன்சில்க்கும் ஒன்றா, பாண்ட்ஸும் ஃபேர் அண்ட் லவ்லியும் ஒன்றா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிலிவர், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இது சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், இதுதான் இந்தியாவில் நுகர்வுப் பொருள் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான தனிப்பட்ட மனிதனுக்கு தேவையான எல்லா பொருளும் விற்கிற ஒரே கம்பெனி. ஒரே கம்பெனி இந்த கம்பெனி தான். இதில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற லைஃப் பாய், ஹமாம், விம்மு, ரின்னு, சர்ஃபு, லிரில், லாக்மே, பான்ஸ், ஃபேர் அண்ட் லவ்லி, ப்ரோ, த்ரீ ரோஸ், பா ஒரு கம்பெனி இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா? தலைக்கு போடுற சாம்பிளிருந்து குடிக்கிற தண்ணி வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்காங்களா அப்படின்னா, ஆமாம். இந்த கம்பெனி இந்தியன் கம்பெனியா அப்படின்னா, கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கம்பெனி 1884 வருஷம் உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 136 வருஷம் பழமையான கம்பெனி இது. லண்டன் கம்பெனி. இவங்க 190 நாட்டில் இவங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பின்னாடி பார்க்குறது அந்த கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ். இதோட ஓனர் வில்லியம் லீவர் அண்ட் அவரோட தம்பியும் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. இவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னடா அப்படின்னு கேட்டால் சோப்பு. அது சோப் நேம் என்ன அப்படின்னா, ஹனி சோப். இதுதான் சோப்போட பேரே, ஹனி சோப் தான். இது அப்புறமா சன்லைட்னு மாற்றிட்டாங்க. இவங்களோட கம்பெனியோட எம்ப்ளாயி 1930 எவ்வளோ அப்படின்னு கேட்டால், கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர். அப்போவே அப்படின்னா இப்போ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நான் இந்தியாவில் மட்டும் சொல்கிறேன், 18,000 பேர் நேரடியாகவும், 52,000 பேர் மறைமுகமாகவும் இருக்காங்க. 1895 வருஷத்தில் ஃபேமஸ் ப்ராண்டான லைஃப்பாய் அப்போ தான் வந்திருக்கு. அடுத்து 1918 பியர்ஸ் லக்ஸ் விம்மு வனஸ்பதி அப்படின்றது வந்திருக்கு. 1937 தான் முத முத டால்டா வந்திருக்கு. அடுத்து 1935 மூணு கம்பெனி இவங்களோட மெர்ஜ் ஆகியிருக்காங்க. 1956 ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டாக இவங்களோட அந்த ஷேர் வேல்யூன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 10% வந்து இவங்க ஷேர் மார்க்கெட்டில் விட்டுருக்காங்க. இப்போ எவ்வளோடா அப்படின்னு கேட்டால், இப்போ 67.25% வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 300,000 மெம்பர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பா 300,000 பேர். சரிடா, இவ்வளோ சொல்கிறியே, இவங்க எப்படா இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்டால், 1933 அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்த அந்த காலத்துலேயே வந்துட்டாங்க. இந்தியாவில் மும்பையில் தான் இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 87 வருஷமாக நம்ம நாட்டில் இருக்குது. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டால், 1947 பான்ஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இவங்க 1987 யூனிலிவரோட 1.5 கலந்துட்டாங்கோ. அடுத்து 1903 வருஷம் புருக்மான் கம்பெனி வந்திருக்கு. அது எப்படி அப்படின்னா, ரெட் லேபிள் டீ அப்படின்னு டீத்தில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து 1912 புருக்மான் அண்ட் கோ இந்தியா அப்படின்ற பேரில் நேமை சேஞ்ச் பண்ணி இவங்களோட ஒட்டிக்கிட்டாங்க. அடுத்து 2002 இவங்க வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா லீவர் ஆயுஷ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது வந்து 2002 வந்து அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2003 அவங்களோட பிராண்ட்ஸான பேஸ்ட்லேருந்து பல பொருளை வந்து மார்க்கெட்டில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக அதை தொடர்ந்து 2004 வருஷம் வாட்டர் பியூரிஃபையர் அதாவது பியூரிட்டை லான்ச் பண்ணாங்க. இப்படியே பல கம்பெனி உங்களோட ஜாயின் அடிச்சதில் இப்போது வந்து வேறு லெவலில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வேறு லெவலில் கம்பெனியை வச்சு ஊட்டிகிட்ருக்காங்க. 1956 வருஷம் இதுக்கு ஹிந்துஸ்தான் லீவர் லிமிடெட் அப்படின்னு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 2007 வருஷம் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியாவில் 2017-18 35 ப்ராடக்ட் 20 கேட்டகரியில் விற்றுருக்காங்க.
கிட்டத்தட்ட 34.648 குரோருக்கு 2017 மட்டும் இந்தியாவில் விற்றுருக்காங்க. 6,738 குரோர், அதாவது 940 பில்லியன் இன்கம் வந்து 2019-20 மட்டும் இவங்களுக்கு இன்கம், இவங்க வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபுட்டு, ஹோம் கேர், பர்சனல் கேர், வாட்டர் நாலு விதமாக பிரித்து மேஞ்சி விற்றுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பின்னாடி பார்க்குறது எல்லாமே அவங்களோட கம்பெனி தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த கம்பெனி அதாவது யூனிலிவர் இவங்களால் பாதித்த ஒரு இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் தமிழ்நாட்டில் இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம் வாங்க. 1983 வருஷத்தில் கொடைக்கானல் பக்கத்தில், அதாவது கொடைக்கானல் பகுதின்னு கூட வச்சுக்கலாம், கொடைக்கானல் பகுதியில் வந்து பாண்ட்ஸ் தெர்மாமீட்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் அது வந்து அதோடய வேஸ்டேஜ் கழிவுகளால் அந்த இடம் பாதிக்குது அப்படின்ட்டு அந்த கம்பெனியை மூடிட்டாங்க. அந்த கம்பெனி முன்னாலும் அதில் இருக்க அந்த பாதரச கழிவை வந்து இவங்க எடுக்கலை, இன்னும் ரிமூவ் பண்ணாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் இருக்கிறதெல்லாம் இந்தியன் பிராண்ட்ஸ் அப்படின்னு நினச்சது எத்தனை பேர், அவங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி என்ன டாபிக் பேசணும், இல்லை வேறு மாதிரி எடிட்டிங் வீடியோஸ், இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் போட சொன்னாலும் நான் போட தயாராக இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. சீ யூ ஆன் அனதர் புது வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.